Hi with Chitra, Social Talk. பெரியாரே ஒரே ஒரு முறை தான் பார்த்தேன், நேராக மற்றதெல்லாம் கூட்டத்தில் பார்த்தது. அது 71-72 இருக்கும். நான் பல்கலைக்கழகத்தில் டைப்பிஸ்டாக வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு இந்த பொது மருத்துவமனை, இன்றைக்கி ராஜீவ் மருத்துவமனைன்றமே, அங்கே உடல்நலம் பரிசோதனைக்காக வந்தபோது ஒரு இடத்துல காவலர்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன் போலீஸ்லாம் அங்கே நிற்குதுன்னு ஒன்று, ஐயா அட்மிட் ஆகியிருக்காங்க பெரியார். உடனே எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. அம்மாட்ட போகலாம் வாங்க. அப்பா வந்து தயங்கினார்ப்பா, நான் கட்சியை விட்டு வேலையை வந்து ஐயா பார்க்கவே இல்லை, ஏதாவது சட்டம் கூட போடாறா அப்படின்னு. எங்கள் அம்மா தான் சொன்னால், நீ வந்தால் வாங்க, இல்லைன்னா நான் தம்பியை கூப்பிட்டு போகிறேன், ஐயாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்ட்டு மூணு பேரும் போனோம். அவ்வளவு, அதுதான் ஒரே ஒரு சந்திப்பு. அதற்கு முன்னும் பின்னும் நான் பெரியாரை சந்தித்ததில்லை. பெட்டில் படுத்திருந்தார், எழுந்து வாங்க வாங்கணும் இல்லைன்னா உட்கார சொல்லிட்டு உட்காருன்னு அவருடைய பெட்லேயே உட்கார சொன்னேன். ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்து கையில் கொடுத்தாரு. அப்போ எங்கள் அம்மா கூட வரும்போது சொன்னாங்க, ஐயாவே ஒரு பழம் கொடுத்தாருறா உனக்குன்ட்டு. உன் பேர் என்னான்னு கேட்டார். அது கூட, உங்கள் பேர் என்னங்க, என்ன படிக்கிறீங்க? ஆமாம், அப்படி தான் கேட்டேன். என் பேர் வீரபாண்டியன்னு சொன்னேன். அதை நான் எழுதியிருக்கிறேன். நான் ஒரே ஒரு முறை ஐயாவிடத்தில் என் பெயரை சொன்னேன். ஒவ்வொரு நாடும் அவர் பெயரை சொல்லி கொண்டிருக்கிறேன். அது எனவே எம்ஜிஆரைத்தான் நான் அதிகம் பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன் கலைஞரை பார்க்கணுன்னு அப்பாட்ட சொல்லி அப்பா கூப்பிட்டு போனது 76 நெருக்கடி நிலை காலத்தில். அப்பாவுக்கு கலைஞரை பார்க்கணும்னு நான் சொன்னதில் அவ்வளவு மகிழ்ச்சி. அப்போ நெருக்கடி நிலை, கோபாலபுரத்துக்கு யாரும் வராத நேரம். இப்போ கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அது முதல் அறிமுகம். அப்போது தான் நான் கடையில் முரசொலி வாங்க ஆரம்பித்தேன். நெருக்கடி நிலை காலத்தில் அலுவலகத்துக்கு போகும்போது, கல்லூரி போகும்போது முரசொலியை வேணும்னே கையில் வச்சுட்டு போவேன். அதை ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி. நெருக்கடி நிலை காலத்தில் திமுகவுக்கு எதிராக அரசு இருக்குன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு அந்த இளமையின் வேகம். எனவே எம்ஜிஆரை அடிக்கடி பார்த்துருக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு 72 எனக்கு நினைவு சரியாக இருக்குமானால் 72 தான் கடைசி. அப்பா எம்எல்சி ஆன உடனே அப்பா போய் கலைஞரை அமைச்சர் மாதவன் எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. பிறகு எம்ஜிஆர் பார்க்கும்போது என்னையும் சத்யா ஸ்டுடியோ கூப்பிட்டு போனாங்க. மாலை வாங்கிட்டு போனாங்க. அவர் அந்த மாலை வாங்கி அப்பாவுக்கு போட்டார். அதற்கு பிறகு எம்ஜிஆரை சந்தித்த நினைவில்லை. அதுக்கப்புறம் சந்திக்கலை. சந்திக்கலை, சந்திக்க வாய்ப்பும் இல்லை. இரண்டாவது, எனக்கு அந்த கருத்துக்கள்லேயும் வேறுபாடு வந்துடுச்சு. முழுக்க திமுக சார்பாக வந்துட்டேன். பார்க்கல. எந்த காலகட்டத்தில் சுபவீர பாண்டியன் அணுகினீங்க? இல்லை, இன்றைக்கி வரைக்கும் பாண்டியன் தான். நீங்கள் அண்ணன்ட்ட கேட்டீங்கன்னா பாண்டியனை பேட்டி எடுத்தீங்களான்னு தான் கேட்பார். வீட்டில் எங்கள் அக்கா அண்ணன் எல்லாருக்கும் பாண்டியன். கல்லூரி நாள் எல்லாம் எஸ்பிவி தான், அதாவது எஸ்பி வீரபாண்டியன் அந்த இனிஷியலை சொல்லி அழைக்கிற பழக்கம் எஸ்பிவி. பிறகு வெளியே வருகிற போது சுபவீர பாண்டியன், அப்புறம் சுபவி. சுபவீர பாண்டியனாக 76 பிறகு நான் பொது வாழ்க்கைக்கு வந்ததே சரியாக சொல்லணும்னா 76 கல்லூரியில் ஆசிரியராக சேர்றேன். 83 தான் முதலாக அந்த ஜூலை கலவரத்துக்கு அப்புறம் ஈழ மக்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் ஊர்வலம் போராட்டம். அப்போ நான் திருப்பனந்தாளில் ஆசிரியர். திருப்பனந்தாள் கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்த்து பொதுக்கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்தவொடனே பிள்ளைங்கள்லாம், நீங்கள் வாங்க சார் பேசுங்க தான். பொதுக்கூட்டம் பேசலாமா பேசக்கூடாதான்னு சந்தேகம், பேசிட்டேன். அதுதான் முதல் கூட்டம். அதுதான் சுபவீர பாண்டியனாக அறிமுகமாகிறேன். பின்னால் ஐயா கலைஞர் உட்பட சுபவி எங்கே நேற்று வரல அப்படிம்பார். அப்புறம் அது சுபவியாக சுருங்கிட்டு எஸ்பி போயிடுச்சு. அண்ணன் இன்னமும் அந்த பழைய இன்சியல் எஸ்பி தான் போட்டுட்ருக்கார். ரொம்ப பேர் கேட்பாங்க, ஏன் எஸ்பி முத்துராமன் நீங்கள் சுபவீர பாண்டியன்னு. அந்த காரைக்குடி பகுதியில் அந்த ஆங்கிலத்தில் அந்த ரெண்டு எடுத்து போடுற ஒரு மரபு. இனிமே அண்ணனை சுபமுத்துராமன்னா தெரியாது, என்னை எஸ்பி வீரபாண்டியன்னா தெரியாது. அவர் எஸ்பிஎம் தான், நான் சுபவி தான் சொல்லுவேன். எம்ஜிஆருடைய மறைவு எந்த அளவுக்கு உங்களை பாதித்தது? பாதிக்கவே இல்லை. அதான் ஒரு பெரிய செய்தி. நான் அடிக்கடி சொல்லுவேன், விருகம்பாக்கம் கிருஷ்ணா நகரில் இருக்க வீட்டில், வாடகை வீட்டில் இருக்கிறேன். அந்த 87 எம்ஜிஆர் இருந்தபோது நான் அறையில் தூங்கிட்டு இருக்கிறேன். வெளியே ஒரு அழுகை சத்தம் கேட்குது. வெளியே வந்து வந்துட்டு என்னம்மா அப்படின், ஒன்றும் இல்லை, என் மனைவியும் அவ்வளவு பெரிய எம்ஜிஆர் ரசிகர், நாங்கள் ரெண்டு பேரும் திருமணத்துக்கு முன்னால் சந்தித்து கொள்வது எம்ஜிஆர் படங்கள் திரையிடும் போது தான், ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்துடுவோம், எம்ஜிஆரை பார்ப்பதற்கும் ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கும்.
இதான் அடிப்படையாக காதல்னா உறவு பெண் தான், இருந்தாலும் அது காதல் தான். ரெண்டு பேருக்கும் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும். அப்போ என்னம்மா ஏன் அந்தம்மா அழுகுறாங்கன்னு, எம்ஜிஆர் இறந்து போயிட்டாரு, அந்தம்மா அழுகுறா, அப்படி எம்ஜிஆர் இறந்துட்டாரா அப்படின்னு கேட்குறேன். அந்தம்மா சொல்லுது, மகராஜன் போயிட்டான், இனிமேல் எங்கள் நிலைமையெல்லாம் என்ன ஆகும்னு. இது இந்தம்மா அவர் இருக்கும்போது பால் தான் ஊற்றிட்டு இருந்துச்சு. அந்தம்மா என்ன கருதுன்னா, அவர் போயிட்டார், இனிமேல் எங்கள் வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகுமோன்னு நினைக்கிது. எனக்கு அது ஒரு செய்தியாக இருந்தது. அப்படியா, எம்ஜிஆர் இறந்துட்டாரா, அவ்வளோதான் என்னோடய எனக்கே வியப்பாக இருக்கு. அவர் காலில் அடிபட்டதற்கு சாப்பிடாமல் அழுதுகிட்டு இருந்த அதே நான் தான் அவர் இறந்து போய்விட்டார் என்பதை வெறும் செய்தியாக ஏற்றுக்கிட்டேன். அதாவது ஒரு வருத்தத்தோடு, அப்படியா எம்ஜிஆர் இறந்துட்டாரா, அவ்வளோதான் என்னோடய ரியாக்ஷன். என் மனைவியும் ஆமாங்க இறந்து போயிட்டாராம் அப்படிங்கிற இடத்துல ரெண்டு பேரும் நின்று போனோம். இது ஒரு காலத்தின் மாற்றம். எனக்கு அவர் மீது ஒரு பெரிய வெறுப்பெல்லாம் இந்த நிமிடமும் இல்லை. எம்ஜிஆர் ரசிகனாக இருந்த காலம் 76 போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 12-11 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் இறந்து போகிறாரு. அதற்கு பிறகும் அவர் மீது எனக்கு இருந்த பற்றுதல் அவர் விடுதலை புலிகளுக்கு உதவினார் என்பதில். நான் முழுக்க முழுக்க புலிகளின் ஆதரவாளனாக இருந்தேன், எனவே அதற்கு உதவினார் என்பதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. ஆனாலும் முழுக்க மனசுக்குள் திமுககாரனாகி, அப்புறம் ஈழ விடுதலை ஆதரவாளனாகி, தமிழ் தேசிய அரசியலுக்கு போய் கலைஞர் உட்பட எல்லோரையும் விமர்சனம் செய்து மீண்டும் 2006 புறப்பட்ட திராவிடத்திற்கு வந்து சேர். எம்ஜிஆருடைய மறைவு உங்கள் மனதில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்து நீங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லலாமா? அவரை பற்றி எனக்கு இருந்த அந்த சித்திரம் உடைந்து போயிற்று. எதனால்? நான் நினைத்த கதாநாயகனாக அவர் இல்லை. அவர் பகுத்தறிவு சிந்தனையில் போராட்டக் கழகங்களில் புலிகளுக்கு ஆதரித்ததை தவிர திராவிட இயக்க கொள்கைகளில் இல்லை. இதே நான் ஒரு புத்தகமாகவே எழுதிட்டேன், உடையும் சித்திரங்கள். எனக்குள் பல சித்திரங்கள் உடைந்திருக்கு, புது சித்திரங்கள் உருவாகியிருக்கு, உடையும் சித்திரங்கள்னு எழுதியிருக்கேன். அப்படி எம்ஜிஆர் மீது எனக்கு ஒரு பெரிய கதாநாயகன், ஒரு பெரிய பற்றுதல். சினிமா கதாநாயகன்லாம் தாண்டி அவர் தான் தலைவர், இந்த நாட்டையே மாற்றிடுவாருங்கிற அது இப்போது எனக்கு மாயை என்று தான் படுகிறது. அப்படி இருந்தது. நெருக்கடி நிலை காலத்திற்கு பிறகு குறைந்து பிறகு மங்கி அவருக்கு அவருடைய அரசியலுக்கு எதிர்நிலைக்கே என் மனநிலை வந்துவிட்டது. எனவே அவர் இறந்ததில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. யாருடைய சாவையும் நாம் கொண்டாடுவதில்லை. ஆனாலும் அது வெறும் செய்தியாகத்தான் எனக்குள் வந்து இறங்கிட்டே தவிர ஒரு அதிர்ச்சியை அது தரவில்லை. கொள்கைன்னு பார்த்திங்கன்னா எல்லா திராவிட இயக்கத்திலேயே கூட பல கொள்கை மாறுதல் இருந்திருக்கு. முதல்ல கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இப்போ ஒன்றிய குலம் ஒருவினை தேவன் அப்படின்னு ஒரு மாறுபாடு இருக்கு இல்லையா? அது மாதிரி எம்ஜிஆருக்கிடையே ஒரு மாற்றம் இருந்திருக்கு. அந்த மாற்றத்தில் எனக்கு ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு திமுகவின் மீது ஒரு பற்றுதல். அதுதான் கேட்டேன், திமுகவின் மீது ஒரு பற்றுதல். அதுதான் முக்கியமான காரணம். அதான் முக்கியமான காரணம், திமுகவின் மீது பற்றுதல் வந்துச்சு. திமுகவின் மீது பற்றுதல் மீண்டும் 79 என்பதில் எனக்கு ஈடுபடல, அதில் உடையுது. ஆனாலும் அதிமுகவின் மீது பற்றுதல் வரல. நான் ஈழ ஆதரவும் தமிழ் தேசியம் என்கிற இடத்துக்கு போனேன். பிறகு அங்கிருந்தும் வந்து திராவிடம்தான் சரி, முன்பு எப்போது இருந்ததை விடவும் கூடுதலாக கலைஞர் மீதும் திமுக மீதும் மறுபடியும் பற்றுதல் வந்துருச்சு. எனவே எம்ஜிஆர் மீதான வெறுப்பு காரணம் அல்ல, திமுகவின் மீதான பற்றுதல் எம்ஜிஆரை விட்டு என்ன வெளியே தள்ளிடுச்சு. கவிஞர் கண்ணதாசனோடு உங்களுக்கு கூடுதல் நெருக்கம் இல்லையா? சந்தித்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அப்பாவுக்கும் அவருக்கு நெருக்கம். அண்ணன் வந்து கண்ணதாசன்கிட்டயே பணியாற்றினார். எனக்கு கண்ணதாசன் கவிதைகளோடு தான் நெருக்கம். ஆனால் என்னுடைய முதல் புத்தகத்துக்கு அவர்கிட்ட ஒரு முன்னுரை வாங்குவதற்கு நான் தொடர்ந்து நடையாக நடந்தேன். அப்போ அவர் காட்டிய அந்த அன்பு எனக்கு ரொம்ப, அந்த பண்பாடு ரொம்ப பிடிச்சது. அவர்கிட்ட வாங்க முடியல. இது ஒன்று, அடுத்த வாரம் தரேன் பார், நீ புதன்கிழமை வரியாம் பார், பல புதன்கிழமைகள் வரும், முன்னுரை வராது. ஆனாலும் சரியாக போய் நிற்பேன். ஒரு நாள் பாவம் தொடர்ந்தா கடைசி வரைக்கும் நான் ராமசுப்பையா பையனோ எஸ்பிஎம் தம்பினோ சொல்லலை. சொல்லிட்ட அவருக்கு கவிதை எழுதியிருக்கேன், நீங்கள் முன்னுரை வேணும். ஒரு நாள் இன்றைக்கி எழுதிடலாம் உட்கார் அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் நம்பிக்கையே வந்தது. அவர் எழுதிய அழகை அந்த முன்னுரைக்கு சும்மா அந்த புத்தகத்தை பரட்டினார். கண்ணப்பான்னு கூப்பிட்டார். அந்த கண்ணப்பண்ணை வந்து உட்கார்ந்தார்.
அதை அப்படியே சொல்லிகிட்டே இருந்தார். அடித்தல் திருத்தல் இல்லை, என்ன சொன்னேன்னு கேட்கல. அது ஒரு சின்ன அருவி போல அது வந்தது. அப்போ என் கவிதையை புரட்டும் போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொன்னார். அந்த கவிதை புத்தகமே புதுத்தண்டல்னு பேர். நானும் என்னுடைய நண்பர் செம்பை சேவியர் ரெண்டு பேரும் சேர்ந்து வெறும் 48 பக்கம், ஒரு பக்கம் நான், இன்னொரு பக்கம் அவர் கவிதை. ஒரு தம்பி சொன்னார், உங்கள் ரெண்டு பேர் பலரையும் பல இடங்களில் பார்த்துருக்கேன், இல்லை ஒரே புத்தகத்தில் பல இடத்துல போட்டிருக்கிறோம்னு சொன்னேன். அப்போ அந்த புத்தகத்தை பரட்டும் போது முதல் கவிதையே, கோயில் இல்லா ஊரில் குடியிருப்போர் வாழ்க, குழைத்து நீர் பூசா கொள்கையினர் வளர்க, ஆயிரமாம் பகைகள் அணிவகுத்த போதும் அயராத பெரியார் அருந்தொண்டு வெல்க. இதுதான் முதல் கவிதை. கண்ணதாசன் முழுக்க பக்திக்குள்ளே இருந்த காலம் 72. அப்படி பரட்டினார், சிரிச்சுக்கிட்டார். பிறகு ஒரு வரி வருது, கொண்டாடு தண்டாயுதத்தானே எனும் அந்த பண்டார கருத்துக்கு பணியாத என் நெஞ்சும்னு சிரித்தார். இது என்னோடய பழைய ஊருன்னார். அதை படிக்கும்போது இது என்னோடய பழைய ஊர்னாரு. இல்லை எனக்கு இது நிரந்தரமான ஊருன்னு. அப்படியா, சரி அப்படின்னார். அப்போ ஒரு அழகான முன்னுரை எழுதி தந்தார். ஒரு முறை கோகலே ஹாலில் அவர் தலைமையில் பேசியிருக்கிறார் தற்செயலாக. அப்போ பேசி முடித்தவுடனே, என்ன பண்ணுற, நல்லா பேசுறியன்னு கேட்டார். இப்போ நேற்று விஜயா தாயன்பனவர்கள் 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்களுடைய முதல் நிகழ்ச்சி அரங்கேறிய இடம்னு கோகலே ஹாலில் போய் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. கோகலே ஹால் சிதிலமடைந்து கிடக்கு. நேற்று பார்த்தேன், ஓ எனக்கு போய் பார்க்கணும்னு தோணுச்சு. எனக்கு முதல்ல கண்ணதாசன் அவர்கள் தலைமையில் நான் பேசிய அந்த முக்கியமான கூட்டங்கள் நடந்த இடம் இல்லை, நடந்து வரலாற்றில் முக்கியமான இடம். அறிஞர் அண்ணா பலமுறை பேசியிருக்காரு. எம்ஜிஆர் அறிஞர் அண்ணா அப்படி உரையை கேட்ட இடம். யாரோ அறிஞர் எல்லாம் பேசுகிறாங்க, என்னை ஏதோ ஒரு சின்ன பையன் பேசி பழகட்டும்னு பேச சொல்கிறாங்க. அப்போவும் நான் சொல்கிறேன், கவிஞர் கண்ணதாசனின் கவிதை அழகில் கற்பனை தரத்தில் ஒப்புமை அழகில் மயங்குகிறவன் நான், ஒரு நாளும் அவர் கொள்கைகளுக்கு உடன்படாதவன் நான் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு உடன்பாடும் உண்டு முரண்பாடும் உண்டு. கேட்டுக்கிட்டார், சிரிச்சுக்கிட்டார். அவ்வளவு தான் எனக்கு கண்ணதாசனோட. ஆனால் எங்கள் குடும்பத்துக்கும் அவருக்கு மிக நெருக்கமான நெருக்கம் உண்டு. ஊர் ஏறத்தாழ ஒரே ஊர். அவர் சிறுகுடல் பாட்டியில் பிறந்தாலும் காரைக்குடியில் இருந்தவர். அவரும் அப்பாவும் சேர்ந்து தான் கள்ளக்குடி போராட்டம். ஆமாம், முதல் அணிக்கு கலைஞர், இரண்டாவது அணி அப்பா, மூன்றாவது அணி கண்ணதாசன். பிறகு கவிஞர் இடத்துல தான் அண்ணன் வேலை பார்த்தாங்க தென்றலில். தென்றல் இதற்கு விளம்பரம் வாங்கி கொடுத்தது அப்பா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் மிக நெருக்கமான நண்பர்கள். குடும்ப அளவிலும் நெருக்கம் உண்டு. ஓரிரவு கேதரத்து கூட அறிஞர் கண்ணதாசன் சொல்றேன். ஆ பார்த்தேன். அதனால எனக்கு கண்ணதாசன் கவிதைகளோடு மிக நெருக்கம். நான் இதுவரைக்கும் 1000 கூட்டம் பேசியிருப்பேன். சிங்கப்பூரில் கண்ணதாசன் பற்றி பேசிய அந்த பேச்சு தான் இன்றுவரையில் நான் பேசிய பேச்சுகளில் கூடுதலாக கேட்கப்பட்டிருப்பது. ஒரு 12-15 லட்சம் பேர் கேட்ட பேச்சு அந்த பேச்சு தான், சிங்கப்பூரில் கண்ணதாசன் பற்றி. அப்போ கண்ணதாசன் பற்றி ஒரு செய்தியை பேசிவிட்டு அதை வந்து நான் கலைஞர்கிட்ட வந்து சரிபார்க்கிறேன். ஏன் நான் இப்படி பேசினேன் சிங்கப்பூரில், சரிதான் நான் கேட்டேன். தலைவர் சொன்னார், நீ முதல்ல கேட்டுக்கிட்டு போயில பேசணும், பேசிட்டு வந்து சரியான்னு கேட்குறியான்னு கருத்து சொல்லப்பட்டு விட்டேன். பேசிட்டங்கய்யா, நீ சொன்னது சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன்னா, முத்தையா அவருடைய பெயர் எப்படி கண்ணதாசனாக மாறிட்டு, உங்களுக்கு ஏதாவது உங்கள் பேர் ஏதாவது புனை பேரில் போட்டுக்கலாமான்னு உடனே அப்படி யோசிச்சுட்டு கண்ணதாசன்கிறார். அப்போ அவருக்கு கண்ணன் கிருஷ்ணன் பக்தியெல்லாம் இல்லாத காலம். அதனால் நான் என்ன சொன்னேன்னா, அப்போ அவர் திராவிட இயக்கத்தில் இருக்கார், பகுத்தறிவாளராக இருக்கிறார். எப்படி கண்ணதாசன் பேர் வைத்தார், அதாவது பாரதிதாசன் அப்படி வைத்து கொள்ளுகிற காலம். ஒன்றும் இல்லை, ஜலகண்டபுரம் கண்ணன் ஒரு எழுத்தாளர், மாடர்ன் தியேட்டர்ஸில் பாசவலை படத்துக்கு அவர் தான். அப்போ கலைஞரவங்க எல்லாமே ஒன்றா மாடர்ன் தியேட்டர்ஸில் இருக்காங்க. அந்த ஜலகண்டபுரம் கண்ணன் இடத்துல கண்ணன் இவருக்கு மிகுந்த ஈடுபாடு, கூடவே இருப்பாராம். அந்த ஜலகண்டபுரம் கண்ணனை மனசில் வச்சுட்டு தான் கண்ணதாசன் பேர் சொன்னார்னு அந்த சேலத்துக்காரங்க சொன்னாங்க. அப்படி சொன்னாங்கன்னு தான் நான் சொன்னேன். கலைஞர் சொன்னார், இருக்கலாம், அவர் கூடவே இருப்பார். அப்போ அப்படி இருக்கலாம், நீ சொன்னது சரியாக இருக்கலாம். ஜலகண்டபுரத்தில் கண்ணன் பேர் எடுத்திருப்பார். தாசன்றது அப்போ வந்து நிறைய, ஆமாம், அப்போ தாசன் வரிசையாக கம்பதாசன்லாம், கம்பதாசன், கண்ணதாசன், அதுலேருந்து இது பாரதிதாசன், பாரதிதாசன்லாம் இருந்தது அதுலேருந்து இது ஒரு கண்ணதாசன். பட் நான் கவிஞருக்கு கண்ணதாசன்ற பேர் தோன்றியதை பற்றி ஒரு முறை சொல்லும்போது, அவருடைய இஷ்ட தெய்வமான கண்ணன், அவருக்கு வந்து ரொம்ப பிரியமான கடவுள் வந்து, ஆமாம், ஆனால் அது பிற்காலத்தில்,
இப்போது அவர் அந்த பாட்டு எழுதும்போது அவர் திராவிட இயக்கத்தில் இருக்கார். எனவே அந்த கண்ணனை வைத்து பேர் சொல்லியிருக்க, பின்னால் அந்த கண்ணன் மீது அவருக்கு, எனக்கு அந்த கண்ணன் கிருஷ்ணனை பற்றி கண்ணதாசன் எழுத கவிதையே நான் அந்த சிங்கப்பூர் கூட்டத்தில் சொல்லுவேன். அந்த கடவுள் பாட்டில் கூட கண்ணதாசன் சொல்கிறது எவ்வளோ சோகமாக இருக்குது பாருங்கள். கண்ணா எனக்கு தாயாக இருந்து சாதமூட்டு, அதாவது முதல் வரி, தடர்ந்த உடம்பில் சக்தியை கூட்டு தாயாக இருந்து சாதமூட்டு மாறு. அந்த கடவுளை தாயாய் பார்த்த அந்த பார்வையும் அவருடைய கவிதைகளை நான் ரொம்ப ரசிப்பேன். அவருடைய பிற்காலத்தில் அர்த்தமுள்ள இந்து மதத்தையெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன் நான். பிரபாகரன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு நெடுமாறன் பேசியதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த பேசிய பெண் துவாரகா மாதிரியும் எனக்கு தெரியும். நான் துவாரகாவையும் நேரில் பார்த்ததில்லை, எனவே அது அந்த பெண் தானா இல்லையா என்றெல்லாம் என்னால் உறுதியாக கருத்து சொல்ல முடியவில்லை. கமல்ஹாசன் அரசியல்வாதியாக ஆனதுக்கு பின்னாலேயும் பலமுறை அவரை சந்திச்சிருக்கீங்க இல்லையா? நீ யாராவது இல்லை இந்த அரசியல் சார்ந்து எனக்கு சுபவியெல்லாம் என்னோட இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் அவர் திமுக விட்டு வர மாட்டாங்க எனக்கு தெரியும்னு சொன்னார். சிவாஜியை எப்போ முதல் முதலாக சந்திச்சிங்க? நம்ம எஸ்பிஎம்மோட தம்பி தான். அதுக்கப்புறம் சிவாஜி அதான் முத்துராமன் தம்பியை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் அது இதுன்னு என்ன போட்டு முத்துராமன் தம்பின்னு சொல்ல வேண்டியதான் என்னாரு.